தவத்தை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். போயிட்டு இருக்கும்போது ரோட்ல கண்ணாடி உடஞ்ச கண்ணாடி கிடக்கு, தூக்கி அப்படியே போறது தவம். ஒரு கல் கிடக்கு, தூக்கி அந்த போறது தவம். ஒரு முள்ளு கிடக்கு, தூக்கி அந்த போறது தவம். காரி ஏற்றி ரோட்டு துப்பாமல் இருப்பது தவம். பொதுமக்கள் அசுவு பொதுமக்களுக்கு கெடுதுற மாதிரி மழைச்சலம் கழிக்காது, பொதுமக்களுக்கு சுகாதாரம் கெடுதுற மாதிரி மழைச்சலம் கழிக்காத போது தவம்னா. அப்போ அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரன் பஸ்ஸில் போயிட்டு இருக்கான். பஸ்ஸில் போகும்போது எப்படியா இருக்கணும், வேற எதுவும் பேசக்கூடாது. அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரர் அகத்தியம் சொல்லிக்கலாம். எப்படியானா இந்த பூஜை ஏற்றுக்கொள்ளப்படுது. படுக்கும்போது சாப்பிடும்போது சாப்பிடும்போது என்ன செய்யணும், அகத்தீஸ்வரா நான் சுவை இந்த அறு சுவை தொடர்ந்து கிடைக்க வேண்டும், சாப்பிடும்போது ஜீர்ணமாக்க வேண்டும், ஒவ்வொரு நேரம் தடையில்லாத அவனான உணவுக்கு ஏங்காது இருக்க வேண்டும், உணவு தடையில்லாமல் கிடைக்கணும், அது சுவையாக கிடைக்கணும், சாப்பிட ஜீர்ணமாக்க வேண்டும், அளந்து சாப்பிட்றதுக்குரிய அறிவு தர வேண்டும். அப்படி அகத்த சாப்பிடும்போது அகத்தீஸ்வரன் நினைக்கிறான், படுக்கும்போது நினைக்கிறான், பேச எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் ஆசானா பற்றி சொல்லிகிட்டே இருக்கான். இது பூஜை ஏற்றுக்கொள்ளப்படுது. ஒரு மணி நேரம் உட்காந்துக்கிட்டு ஊறுபட்டு சிந்தனை இருக்கிறதோட ஒரு மணி நேரம் உட்காந்துருப்பான், என்னத்தான் பழைய சிந்தனைகள் போச்சு இருக்கணும், அதுக்கு அதெல்லாம் அது அப்போ இருக்கலாம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா, மன ஒன்றில்படலையா, நீ தான் எனக்கு அருள்ஸ்னு கேட்போம். நாம் சொல்லிகிட்டே இருப்போம், சிந்தனை போய்கிட்டே இருக்கும், போயிட்டு வரட்டுமே, எங்கே போ, நாம் சொல்லியிருக்கோம்ல. அதுதான் தெய்வத்தை இப்போ நோக்கமே இப்போ புரிந்து கொள்ளுங்கள். தீபம் வைத்து அப்படி ஒரு பார்க்கும்போது இப்படி இருக்க வேண்டும். அந்த தீபத்தை பார்க்குறான் பிராமணிக சாமிகளே, இந்த தீபம் இருந்து அருள்ச்சின்னு கேட்குறான். மன லயப்படாத போது தீபத்தை பார்த்தான் செய்வேன். தீபம் வைப்பதற்கு உரிய ரகசியம் சொல்கிறேன். ராமலிங்க நாங்களாம் கிட்டத்தட்ட 9-10 வருஷம் தீபம் வச்சு பூஜை செஞ்சுருக்கோம். அந்த தீபத்தை பார்க்கும்போது மன வேற கூட லயப்பட வேறு பக்கம் இப்போ சாயாது. அந்த தீபத்தை ஆசான் ராமலிங்க சாமி நினைப்போம், நீ அந்த ஒளியிலிருந்து எனக்கு அருள்ச்சின்னு கேட்போம். அப்போ மனம் லயப்படும். அப்போ என்ன சிவம், ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்குவோம், என் உடல் புறாவி அத்தனைக்கு உன் திருவழியை உன் திருவடி சமர்ப்பிக்கணும்னு சொல்லி தட்டில் தண்ணி ஊற்றி தண்ணி அந்த தண்ணியை நாங்கள் குடிச்சிக்குவோம். ஊட்டுட்டு அதுக்கப்புறம் தீபத்தை கொஞ்ச நேரம் உத்து பார்க்கக்கூடாது, கண்ணில் தண்ணி வரும், அப்படியே பார்ப்போம். அப்படியே ராமலிங்க சாமிகள் அகத்தீஸ்வர 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 அகத்தியம் தீபத்தை பார்ப்போம். பார்க்கும்போது அவர் என்ன செய்வார், நேரடி வர முடியாது, ஏன்னா ஒளியை விட மிகப்பெரிய ஒளி பொருந்திய உடம்பு பார்க்கலாம், அது பிறகு பார்க்கலாம். அப்போ அந்த ஒளியிலேருந்து அருள் செய்வார். அப்போ ஒளியிலேருந்து அருள் செய்வது மன லயப்படும், வேறு எந்த வகையிலும் இல்லை லயப்படாது. இப்போ வெளிச்சம் இருக்கிறதுனால வெளிச்சமாக இருக்கனா குற்றம் இல்லை, தீபம் இருந்தால் இன்னும் நல்லது. அது அதுக்கு ஒரு அதுக்குன்னு ஒரு தனி முயற்சி எடுக்க வேண்டியா இருக்கும். இப்போ இதே வாய்ப்பே இல்லையா, நாம சொல்லிகிட்டே போகலாம். படுக்கும்போது எந்திரிக்கும்போது சாப்பிடும்போது தண்ணி தலை ஊற்றிக்கும் போது பல்லு வளர்க்கும் போது இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த பூஜை ஏற்றுக்கொள்ளப்படுது. ஏற்று என்ன செய்கிறார், வேண்டுகோள் இப்படி இருக்க வேண்டும், என்ன வேண்டுகோள், அடியேன் பிறந்து விட்டேன், காலில் உள்ளம்பொழுதே கால இளமை இருக்கும்போதே உன் திருவள்ளை பெற்றுவிட வேண்டும், முதுமை தான் பொண்ணு என்னால் ஒன்று செய்ய முடியாது, முதுமை வருவதற்கு முன்னே நானும் திருவடியை பெற்று திருவருளை பெற்று ஆசி பெற வேண்டும். இப்படி கேட்டு வந்தால் ஒரு 12 வருஷத்துக்குள் அவன் ஒரு இடத்துக்கு வந்து விடுவான். ஆகவே இந்த துறையில் வருகின்ற மக்களுக்கு இது மனைவி மக்கள் தடை இல்லை, எங்கே வேணாலும் இருக்கலாம், அவன் இரு வியாபாரம் செய்வான், எதை வேணாலும் செய்வான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.